Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது almonard 12 இன்ஜ் எக்ஸாஸ்ட் ஃபேனுடைய வைண்டிங் தான். இந்த ஃபேனுடைய மாடல் பாத்தீங்கன்னா மாடல் பேர் வந்து ஏர் விண்ட். இதுனுடைய வைண்டிங் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். மொத்தம் 8 ஸ்லாட் தான். அதனால காயில் வந்து பிச்சல உட்காருது பாத்தீங்கன்னா 1 to 3 தான் காயில் வந்து பிச்சல உட்காரும். ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் காயில் தான். பாருங்க எல்லாமே காப்பர் காயில் தான். இதுனுடைய வைண்டிங் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். முத வந்து நம்ம அந்த காயில வந்து பழைய காயில வந்து கோர்ல இருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு அந்த கோருக்கு ஏத்தாப்புல ஆஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த பழைய காயில தட்டுறதுக்குன்னே வந்து ஒரு பைப்பை கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பைப்பில் வச்சு தான் இப்போ நான் தட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் ஒரு பைப்பு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பைப்பு பார்த்தீங்கன்னா நார்மலாக டேபிள் ஃபேனுக்கு எல்லாத்துக்குமே இந்த பைப்பை தான் நான் யூஸ் பண்ணுறேன். தட்டுறதுக்கு நார்மலாக டேபிள் ஃபேனுடைய ஆஸ் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த வைண்டிங் கனெக்ட் பண்ணி வந்து ஒரு பைப்பு எடுத்தாலே போதும். நீங்கள் அது வந்து எல்லாத்துக்கும் சேர்ந்துக்கிடும். அதாவது டவர் ஃபேனு எல்லாத்துக்குமே அந்த பைப்பு கரெக்டாக இருக்கும். பேசிக்காக ஒரு அளவு எடுத்துக்கோங்க, டவர் ஃபேன் அளவு எடுத்துக்கோங்க. அது வந்து எல்லா கோருக்கும் அது உங்களுக்கு மேட்சிங்காக ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து கோர்லேருந்து பழைய காயில் கம்ப்ளீட்டாக நான் எடுத்துட்டேன். எடுத்துட்டு அந்த கோரில் மிச்சம் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பழைய பேப்பர்களை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். பாருங்க, நான் கம்ப்ளீட்டாக பேப்பர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த பழைய காயில் அப்புறப்படுத்திடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த பழைய காயில் அப்புறப்படுத்திட்டேன். இப்போ இந்த கோரை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க டஸ்ட் என்னமே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா அதுக்கு வந்து ஒரு ஆஸு ட்ரிபிள் எஸ் பேப்பரை வச்சு ஒரு ஆஸ் எடுத்துக்கிறேன். கரெக்டான அளவாக இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி நான் மின்லெஸ் பேப்பரில் வெட்டி நம்ம வந்து பேப்பர் வச்சுக்கலாம். இப்போ அந்த கோர் அளவு பார்த்திங்கன்னா 25 mm. இதனுடைய உள்ளளவு பார்த்திங்கன்னா கோருடைய அந்த உள்ளளவு இந்த யூ மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த அளவு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா அதோடய குறுக்களவு 16 mm. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஏற்கனவே எடுத்த அளவுக்கு ஏற்றபடி மில்லஸ் பேப்பரில் நான் வந்து வெட்டி மடித்து வச்சுருக்கேன். இப்போ அதை நான் வச்சிடலாம். எப்போ வந்து நீங்கள் கோர் வந்து அளவு எடுத்துகிட்டு இப்போ கோர் 25 mm கோர்னால் நீங்கள் வந்து பேப்பர் வெட்ட வேண்டியது வந்து 25 mm கோருக்கு ஒரு 12 mm எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. 25 கூடல ஒரு 12 mm நீங்கள் சேர்த்துக்கிட்டுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சரியான அளவாக இருக்கும். கோர் எத்தனை எம்எம் வந்தாலும் சார் தான் அது கூட ஒரு 12 mm எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சைடில் மடிக்கிறதுக்காக அந்த 12 mm, ஒரு சைடுக்கு 6 mm, அதேமாதிரி ரெண்டு சைடு 6 6 12 mm, அந்தளவுக்கு எடுங்க, கரெக்டாக இருக்கும். கோர் வந்து சில நேரம் பார்த்திங்கன்னா சில கோர் வந்து ஒரு சைடு கனம் கம்மியாகவும் ஒரு சைடு கனம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி கோர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் வெட்ட வேண்டியிருக்கும். இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக பேப்பர் வச்சு முடிச்சிட்டேன். இப்போ வந்து அளவு எடுத்துக்கலாம். இப்போ அளவு வந்து பாருங்கள், அளவு வந்து இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துக்கோங்க. அந்த பேப்பருடைய விளிம்புலேருந்து 1 mm வெளியே இருக்கிற மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இது கரெக்டாக இருக்குது, இந்த அளவே நம்ம வச்சுக்கலாம். சரி, இப்போ வந்து நான் கரெக்டான அளவு எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வைண்டிங் பண்ணுறதுக்கு இந்த எடுத்த காப்பர் கம்பியை முனையில் கட் பண்ணி அது எவ்வளோ லென்த் இருக்கலாம் இருக்குதுன்னு பார்ப்போம். டோட்டல் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 175 mm இருக்குது. இந்த அளவு வச்சு தான் நம்ம நீங்கள் வைண்டிங் பண்ண போகிறோம். இப்போ இந்த 175 mm நம்ம வைண்டிங் மிஷினில் கரெக்டாக செட் பண்ணி 175 mm இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணி அது இப்போ நம்ம வைண்டிங் பண்ணிடலாம். இந்த வைண்டிங்க்கு நம்ம எடுத்துருக்க கேஜ் பார்த்திங்கன்னா 34 kg. இதனுடைய ட்ரான்ஸுன்னு பார்த்தீங்கன்னா 545 ட்ரான்ஸு. இதனுடைய மொத்த வெயிட் பார்த்தீங்கன்னா 320 gram. நீங்கள் வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 320 கரெக்டாக இருக்கும். அதாவது நம்ம எடுத்திருக்க அளவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அதே அளவு நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா 320 gram உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுதான் அந்த கம்பெனியுடைய ஒரிஜினல் ட்ரான்ஸு. இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங்கும் ரன்னிங்கும் இப்போ நம்ம 540 ட்ரான்ஸ் நான் சொன்னது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கும் ரன்னிங்குமே ரெண்டுமே ஒரே ட்ரான்ஸு தான்.
அதனால் நீங்கள் வந்து அது எப்போ நடக்கலாம் மொத்தமாக சுற்றி இறக்கிக்கோங்க. ரன்னிங்கும் ஸ்டார்டிங்கும் கட்டு இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாலு காயில் ரன்னிங்காகவும் அடுத்தது நாலு காயில் ஸ்டார்டிங்காகவும் நீங்கள் சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே ஒரு நாலு காயில் சுற்றிட்டேன், ரெண்டாவது காயிலும் சுற்றி முடிச்சிட்டேன். இப்போ இதை நம்ம என்ன செய்யலாம்னா கட் பண்ணி இனிமேல் வந்து வைண்டிங் இறக்கிடலாம். இந்த வைண்டிங் இறக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்று டு மூணு தான் உங்களுக்கு நான் பிச்சு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்ம இறக்க போகிறோம். இது இறக்கும்போது ஒவ்வொரு காயிலையும் பார்த்திங்கன்னா காயில் உள்ள கோரில் இறக்கிட்டு அது ஒவ்வொரு காயிலையும் நம்ம தனித்தனியாக கெட்டிட போகிறோம். ஏன்னா வந்து ஸ்டார்ட் இப்போ நார்மல் கோரில் இப்போ ஒன்று டு நாலு ஒன்று டு ஆறு இறக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் காயில் இறக்கணுன்னு அந்த காயில் வந்து நமக்கி விட்டால் கீழே வந்து இறங்கிறோம். ஆனால் இந்த கோரை பொறுத்த பார்த்திங்கன்னா நீங்கள் அமுக்கினாலும் கீழே இறங்காது. அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா லேசாக கெட்டி பின் பக்கம் கெட்டி வைக்க போகிறோம். அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். முதல் அந்த காயில் ஆஸ்ல எடுத்துடலாம். இதனுடைய வெயிட் இப்போ நம்ம பார்த்துடலாம். என்னோடய டோட்டல் வெயிட்டு பாருங்கள், 323, 325, 330 கிராம் டோட்டல் வெயிட்டு. இப்போ இது அந்த காயில் நம்ம வந்து நீல வாய்க்கெலாம் நான் சுற்றி எடுத்துருந்தேன். அதை வந்து இந்த மாதிரி இப்படி இழுத்து விட்டிங்கன்னா அது வந்து சதுரமாக வந்துடும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அந்த பாருங்க இப்படி இழுத்தா அப்படி சதுரமாக வந்துடும். அதுக்காக வந்து சதுரமாக தான் நம்ம வந்து ஆஸ் சுற்றி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அது ரெண்டு போல்டை வந்து போட்டு நம்ம சுற்றிட்டோம், சுற்றுனா நீல வாக்கில் தான் இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி இழுத்தா சதுரமாக வந்துடும். இதை தான் நம்ம இன்றைக்கி வைண்டிங் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு காயில் இறக்கிறோம் பாருங்கள். ஒன்று டு மூணு தான் நம்ம பிச்சு. லீடு வந்து ரைட் சைடு விட்டுருக்கேன். ரைட் சைடு விட்டு லெஃப்ட் சைடிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். காயில் ஒவ்வொரு காயில் இறக்கும் போது நான் லெஃப்ட் சைடு தான் காயில் இறக்க போகிறேன். அது எப்படி இறக்குறேன் அப்படிங்கிறது மேலே டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதே மெத்தடு தான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு காயில் நான் இறக்கிட்டேன். ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த காயில் கெட்டி தான் ஒன்று தனித்தனியாக கெட்டுவேன்ட்டு. இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு காயில் எப்படி கெட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இந்த காயிலை பின்பக்கமாக இழுத்து ஒவ்வொரு காயிலும் இந்த மாதிரி தான் கெட்டணும். இந்த ஒரு காயில் மட்டும் கிடையாது, எல்லா காயிலுமே இந்த மாதிரி தான் நம்ம கெட்டி வைண்டிங் பண்ண போகிறோம். எல்லா வேலையும் முடித்த பிறகு கடைசியாக நம்ம வந்து அந்த கெட்டின நூலை ஃபுல்லாக வெட்டி எடுத்துக்கலாம். ஆனால் கெட்டாமல் சுற்றணும்னு நினச்சோம்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். இந்த மெத்தடில் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த வைண்டிங் பண்ணுறதுக்கு என்ன கொஞ்சம் நூல் செலவாகும், அவ்வளோதான். இப்போ நான் அந்த செகண்ட் காயிலும் இறக்கிறேன் பாருங்கள். ஒரே போரில் ரன்னிங்கும் ரன்னிங்குடைய ரெண்டு காயிலும் ஒரே பிச்சில் விடும். ரெண்டாவது அந்த ஒவ்வொரு காயில் நம்ம போடும்போது அடுத்த காயிலுக்கும் ஃபஸ்ட் மொதல் இறக்கின காயிலுக்கும் அதுக்கு அடுத்த காயிலுக்கு இடையில நம்ம வந்து ஒரு சொருகு பேப்பர் வைக்கிறத மறக்கக்கூடாது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடாமல் ஹீட் ஆகும்போது ரன்னிங் காயிலுக்கு உள்ளேயே ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் ரன்னிங் காயில் இறக்கும்போது ஒவ்வொரு செட்டு இறக்கும்போதும் அடுத்த செட்டுக்கும் இந்த செட்டுக்கும் இடையில நம்ம வந்து ஒரு ட்ரிபிள்ஸ் பேப்பரை உள்ள சொறி வைக்கணும். ரெண்டுக்கும் காண்டிட்டே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு காயிலும் தனித்தனியாக கோரில் இருக்கணும். ஒரு காயில் இன்னொரு காயிலும் டச் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வந்து எப்படி வந்து ரன்னிங் காயிலும் ஸ்டார்டிங் காயிலும் சேராமல் இருக்கிறதுக்கு நம்ம இன்சுலேஷன் பேப்பர் வைக்கமோ அதே மாதிரி இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டார்டிங் காயிலையும் ஒவ்வொரு ரன்னிங் காயிலையும் அந்தந்த காயில் அதே செட்டிலேயே அடுத்த காயிலோட டச் ஆகக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் ஸ்லாட் பேப்பர் உள்ள சொருவிக்கோங்க. அப்படி சொருவினீங்கன்னா காயில் வந்து கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பே இல்லை. இப்போ நம்ம வந்து மூணாவது காயில் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இதையும் நம்ம அந்த மாதிரி இழுத்து கட்டிடலாம். ஒவ்வொரு காயிலும் நம்ம இந்த மாதிரி தான் இழுத்து இழுத்து கட்டணும். சில நண்பர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லாட்டு கஷ்டமாக இருக்குன்னு சிலவங்க வந்து அப்படியே பண்ணுறதே கிடையாது. ஆனால் ஏற்கனவே வைண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சிலவங்க வேற ஒரு மெத்தடு ட்ரை பண்ணி போடுவாங்க. இந்த மெத்தட்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்.
சிலவங்க வந்து ரன்னிங் காயிலையும் ஸ்டார்டிங் காயிலும் இறக்க இறக்க அதுக்குள்ளே வந்து சொருவு குச்சி வச்சுட்டு அடுத்த காயில் இறக்குவாங்க. அப்படி இறக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த கெட்டல் அப்படின்னா அடுத்த காயில் இறக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். நம்ம வந்து ஒரு காயில் இறக்கிட்டு அந்த காயிலுக்கு நம்ம செலவு பண்ணுறது ஒரு நிமிஷம் கூட இல்லை அந்த நூல் கட்டுறதுக்கு. அதை வந்து கொஞ்சம் சிரமம் பக்கமாக பண்ணினீங்கன்னா இந்த காயில் ஒரு காயில் போடுறதுக்கு கரெக்டாக 20 நிமிஷத்தில் ஒரு காயில் போட்டு முடிச்சிடலாம். நம்ம வந்து வீடியோக்காண்டி இந்த வைண்டிங் வந்து உங்க நான் ஸ்லோவாக பண்ணி காமிச்சிருக்கேன். அதனால் நார்மலாக இந்த ஃபேனுடைய வைண்டிங் வந்து அதிகபட்சம் 25 நிமிஷத்தில் இந்த வைண்டிங் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான வைண்டிங் தான். ஏன்னா மற்ற இது மாதிரி கோர் வந்து காயில் இறங்கக்கூடிய பகுதி வந்து பொடிசாக இருக்காது, ரொம்ப அகலமாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இறங்கிரும். அதனால் ஒவ்வொரு காயில் இறக்கும் போது நம்மளுக்கு வந்து கஷ்டமே இருக்காது. இப்போ நான் வந்து 4வது காயிலும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ 4 காயிலும் போட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே நம்ம வந்து இன்சுலேஷனுக்காண்டி மாஸ்கிங் டேப்பை வச்சு ஒட்டி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம எல்லா எலிமெண்ட் வந்து சொருவு பெப்பர் எல்லா காயிலையும் நம்ம வச்சிடலாம். சிலவங்க காயில் இறக்கிட்டு இறக்கிட்டு சொருவு வைப்பாங்க. நான் வந்து மேக்ஸிமம் எல்லா காயிலையும் இறக்கிட்டு அதுக்கப்புறம் சொருப்பு வைப்பேன். ஏன்னா நம்ம வந்து எல்லாம் இழுத்து இழுத்து கெட்டுறதுனால காயில் வெளியே வர வாய்ப்பு இல்லை. அதனால 4 காயிலையும் போட்டு முடிச்சுட்டு தான் இந்த சொருப்பு பேப்பரையும் நான் எப்போவுமே வைப்பேன். அது இந்த காயிலுக்கு மட்டும்தான். மற்ற காயிலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒவ்வொரு செட்டு போடும்போது அதில் கண்டிப்பாக சொருப்பு பேப்பர் வச்சே ஆகணும். இல்லை அப்படின்னா அந்த காயில் கோருக்குலேருந்து காயில் தன்னால் வெளியே வந்துடும். ஆனால் இது வந்து நம்ம இழுத்து கெட்டுறதுனால அந்த காயில் நம்ம வச்ச இடத்துல அப்படியே இருக்கும். அதனால் பயப்பட தேவையில்லை. இப்போ ஏற்கனவே அந்த ஒவ்வொரு காயில் நான் பின்னால் கெட்டும் நார்மலாக கெட்டி உள்ளே இறக்குன்னு அந்த பழைய நூலப்பில் ரிமூவ் பண்ணிக்கிடுவேன். ஆனால் பின்னால் இழுத்து கெட்டியிருக்க நூலை ரிமூவ் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி சொருவு பேப்பரும் லாஸ்ட்லேயும் வைக்கலாம், ஃபஸ்ட்டும் வைக்கலாம் லாஸ்ட்டும் வைக்கலாம். நான் எப்போ வந்து அந்த சொருவு பேப்பர் வைக்கிறதும் சரி ஸ்லாட் பேப்பர் வைக்கிறதும் சரி 4 காயில் போட்டு முடிச்சுட்டு சொருவேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து மாஸ்கிங் டேப்பை வச்சு மேலே வந்து நம்ம இன்சர்ஷன் பண்ணிடலாம். இந்த மாதிரி இன்சர்ஷன் பண்ணிடுங்க. நம்ம இது வந்து கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு பேப்பர் வச்சு அதுக்கு மேலே கெட்டலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருக்கையிலே பெஸ்ட்டு மாஸ்கிங் டேப்புங்க. ஆனால் நல்ல குவாலிட்டியான நீங்கள் வயரை வாங்கியிருக்கணும். நீங்கள் குவாலிட்டி கம்மியான வயர் வாங்கினீங்கன்னீங்கன்னா நம்ம போட்டுக்க மாஸ்கிங் டேப்பே டேமேஜ் ஆகிரும். அதனால் நல்ல குவாலிட்டியான வயர் வாங்கிக்கோங்க. குவாலிட்டியான வயர் வாங்கினா தான் ஃபேன் வந்து ஹீட் ஆகாது, ஆம்பியர் ஜாஸ்தி இழுக்காது. அதனால் கொஞ்சம் நல்ல கம்பெனி காயெல்லாம் வாங்கிக்கோங்க. கூட 10 ரூபா 20 ரூபானாலும் இல்லை 100 ரூபானாலும் கஸ்டமர் நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் வந்து நல்ல குவாலிட்டியான வயர் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் ஃபேன் லைஃப்பும் ஜாஸ்தியாக இருக்கும், நம்மளுக்கு வைண்டிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்ல பேரும் கிடைக்கும். அதனால் நல்ல குவாலிட்டியான வயர் வாங்கிக்கோங்க. சிலவங்க வந்து ஒரு 50 ரூபா மிச்சமாகுதேன்னு சொல்லி விலை குறைஞ்ச வயர் வாங்குவாங்க. கண்டிப்பாக அந்த கஸ்டமர் வந்து அடுத்த தடவை வந்து நம்மகிட்ட வர வாய்ப்பே இல்லை, அவங்க வந்து வேறு ஒரு வைண்டர்கிட்ட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்ல குவாலிட்டியான வயரே வாங்கிக்கோங்க. எப்போவுமே நான் வாங்குறது எல்லாமே நல்ல கம்பெனி வயர் தான் வாங்குவேன் அந்த வைண்டிங்களுக்கெல்லாம். நீங்களும் அந்த மாதிரி நல்ல வயர் குவாலிட்டியான வயர் வாங்கிக்கோங்க. இப்போ வந்து ஒரு சைடில் வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து மாஸ்கிங் டேப் வச்சு இன்சுலேஷன் பண்ணிட்டேன். இது வந்து இப்போ அடுத்த சைடு இந்த மாதிரி மாஸ்கிங் டேப் வச்சு இன்சுலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா 2 சைடு நான் வந்து இன்சுலேஷன் பண்ணி முடிச்சிட்டேன். பண்ணி முடிச்சுட்டு காயில் வந்து இறங்கக்கூடிய பகுதியும் நல்லா அமுக்கி விட்றோம். இந்த பாருங்கள் நல்லா 2 பக்கம் முடிச்சிட்டேன். காயில் உட்கார பகுதியும் நல்லா உள்ள அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ காயில் இறக்குறது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து நம்ம நார்மலாக ரன்னிங்கில் முதல் ஸ்டார்ட் பண்ண பார்த்திங்களா அந்த காயிலையும் ரன்னிங்களுடைய கடைசி காயில் இறக்கியிருப்போம். அந்த 2க்கு நடுவில் இருக்க கோரில் நம்ம வந்து ஸ்டார்டிங் காயில் இப்போ நம்ம இறக்க போகிறோம். இப்போ வந்து நான் ஸ்டார்டிங்கிலுடைய 1st காயில் இறக்குறோம். ரன்னிங் காயில் எப்படி இறக்கணுமோ அதே மாதிரி தான் ஸ்டார்டிங் காயிலையும் நம்ம இறக்க போகிறோம். 1-3 தான் அந்த பிச்சு.
ரொம்ப ஈஸியான வைண்டிங் தான். இதுவும் நம்ம வந்து காயில் இறக்கிட்டு பின்பக்கம் வச்சு கண்டிப்பாக கட்ட வேண்டி வரும். ஏன்னா வந்து காயில் வந்து விட்டிங்கன்னா காயில் அப்படியே வெளியே வந்துடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நூலை உள்ள விட்டு இழுத்து கட்டிடணும். நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. சிலவங்க வந்து லூஸ் பண்ணி கட்டிடக்கூடாது, நல்லா டைட்டாக கட்டிடுங்க. ரெண்டாவது, அந்த கெட்டின மாதிரி வச்சுக்கிட்டே நம்ம லாஸ்ட்டை ஃபினிஷ் பண்ணும்போது கெட்டுவோம் பார்த்தீங்களா, அதையும் அதே மாதிரி கெட்டி முடிச்சு லாஸ்ட்டு நம்ம வந்து எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறவு அந்த இப்போ நமக்கு இந்த கெட்டுறமில் இந்த நூலெல்லாம் வெட்டி விட்டுக்கலாம். கடைசியில் தான் நூல் வெட்டணும், அதாவது ஃபினிஷ் பண்ணி லீடெலாம் போட்டு முடித்து கடைசியில் தான் நம்ம இந்த நூலை வெட்டி விடணும். அதுக்கு முன்னால் நூலை வெட்டக்கூடாது. இப்போ வந்து செகண்ட் காயில் இறக்கிட்டு இருக்கேன். இம்மா அடுத்தாப்பில் தேர்ட் காயில், ஃபோர்த் காயில் எல்லாமே சேம் இதே மெத்தடு தான். 1, 2, 3 நம்ம இறக்க வேண்டிய ஸ்லாட்டு. இப்போ வந்து ஸ்டார்டிங்கோடைய ரெண்டாவது காயிலையும் நம்ம வந்து எப்பவும் கட்டுற மாதிரி இழுத்து கட்டிடலாம். ஒவ்வொரு காயில் கட்டும்போது கொஞ்சம் டைட்டாக கட்டிக்கோங்க. அப்போந்தான் நம்மளுக்கு வந்து அடுத்த காயில் விழும்போது இடைஞ்சலே இல்லாமல் இருக்கும். கடைசியில் வந்து நம்ம பேப்பர் வைக்கும் பொழுதும் நம்மளுக்கு வந்து எந்த வித இடைஞ்சலும் இருக்காது, ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா அடி டைட்டாக கட்டிக்கோங்க. அதேமாதிரி இந்த ஃபேனுடைய கனெக்ஷனும் பார்த்துக்கோங்க. நார்மலாக டேபிள் ஃபேனுக்கு நம்ம கனெக்ஷன் கொடுப்போம் பார்த்தீங்களா, அதே மெத்தட் தான். மேலே டிஸ்பிளேயே உங்களுக்கு ஆகிட்டுருக்கு, அது இந்த டிஸ்பிளேயில் எப்படி இருக்கோ பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு காயில் இறக்கணும். ஒரு காயில் இறக்கிட்டு அடுத்த காயில் இறக்கும்பொழுது ஒரு காயில் வலது பக்கம் இறக்குனீங்கன்னா அடுத்த காயில் இடது பக்கம் இறக்கணும். அப்படி மாற்றி மாற்றி நம்ம இறக்கணும். அப்படி இறக்கி முடிச்சிங்கன்னா கடைசியில் அந்த காயில் வந்து அதனுடைய கனெக்ஷன் வந்து மேலே கொடுத்துருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் வந்து நார்மலாக வலது பக்கம் லீடு வர்ற மாதிரி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணதே, வலது பக்கம் வயரை விட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மேலே டிஸ்பிளேயில் பாருங்கள், வலது பக்கம் விட்டு நான் வந்து மொதல் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படி கடைசி எண்டும் சேம் அதே வலது பக்கம் வந்து கடைசி எண்டு நம்மளுக்கு அதே மாதிரி தான் வரும். அதே மாதிரி ஒரு புதுசாக பழகிட்டுக்கூடிய நண்பர் வந்து எனக்கு வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க, எல்லா காயிலும் ஒரே மாதிரி தான் இறக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே வைண்டிங் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு இது ஏற்கனவே தெரியும். புதுசாக பழகிறவங்களுக்கு காயில் நம்ம இறக்குறத பார்த்த உடனே எல்லாமே ஒரே சேரதை இறக்கணுமா இல்லை எப்படி இறக்கணும்னு கேட்டிருந்தாங்க. மேலே நீங்கள் டிஸ்பிளே பார்த்துக்கோங்க, அதை எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்கள், வலது பக்கம் மேலே கொடுத்துருக்கேன்னா அதை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு காயில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வலது பக்கம் லீடு விட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இடது பக்கத்தில் உள்ள லீடு அடுத்த காயிலுடைய அடுத்த காயில் ஜாயிண்ட் ஆகும், சரிங்களா. இதே மெத்தடில் ஒரு காயில் வலது பக்கம் வச்சுக்கிங்க, அடுத்த காயில் இடது பக்கம், இப்படி மாற்றி 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 நீங்கள் இறக்க வேண்டியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடக்கூடிய அடுத்த வீடியோக்களை பற்றி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும்.
இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சைடு வந்து கட்டிடலாம். இது கட்டுறதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா, நான் வந்து ட்ரை நூல் எடுக்கலை, பத்தாம் நம்பர் நூல் இருக்குல்ல நார்மலாக நோட்டு தைக்கக்கூடிய நூல், பத்தாம் நம்பர் நூல், அந்த நூலை வச்சு தான் நான் இப்போ வந்து கட்டுறேன். அந்த நூலுக்கு கொடுக்குற ஊசி பார்த்திங்கன்னா, சாதாரணமாக நம்ம நோட்டு தைக்கிற ஊசின்னு சொல்லி கடையில் கேளுங்க, அந்த ஊசியில் தான் நம்ம கொடுக்குறேன். ஊசியுடைய ஷார்ப்னஸ் பகுதியை நம்ம வந்து வெட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் நம்ம கொடுத்துணும். ஊசியுடைய சென்டர் பகுதியிலிருந்து சென்டர் பகுதி லைட்டாக நீங்கள் வந்து கட்டிமில் வச்சு லேசாக வளைச்சி விட்டுக்கணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக உள்ள காயில் கேட்டுறதுக்கு வந்து ஸ்லாட்டில் விட்டிங்கன்னா அந்த லேசாக பெண்டுமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இழுத்து வெளியெடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு சைடை நான் கம்ப்ளீட்டாக வந்து கட்டி முடிச்சிட்டேன். இப்போ வந்து அடுத்த சைடு லீடு போட்டுடலாம். லீடு போட்டு மொத்தமே நாலு பேர் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அந்த நாலு பேர் எப்படி கனெக்ஷன் கொடுக்க நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நீங்கள் உங்களுடைய லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் உள்ள ரன்னிங் லைனையும் லெஃப்ட் சைடில் உள்ள ஸ்டார்டிங் லைனையும் ரெண்டையும் சேர்க்கணும். சேர்த்திங்கன்னா அது காமன். லெஃப்ட் சைடில் ஒரு லைனும் ரைட் சைடில் உள்ள ஸ்டார்டிங் லைனும் நீங்கள் வந்து நேர கெப்பாசிட்டியில் கொடுத்துருந்தான் ஏற்கனவே நான் டிஸ்பிளேயில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அது எப்படி கொடுத்துருங்க அதே மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஏற்கனவே இந்த பாருங்கள் எப்படி கனெக்ஷன் கொடுத்து பாருங்கள். லெஃப்ட் சைடில் உள்ள ரன்னிங்கில் இந்த லைன் வந்து நம்ம வந்து கனெக்ஷன் கொண்டு போயிடலாம். ரொம்ப ஈஸியான கனெக்ஷன் தான். இப்போ ஏற்கனவே நான் வந்து இப்போ நான் சொல்கிறத வந்து ஏற்கனவே டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன். ஒரு கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி ட்ராயிங் காமிச்சிருந்தேன். அந்த ட்ராயிங்கை நீங்கள் மறுபடியும் ரிவர்ஸ் வாங்க, வந்து அதை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் சொன்னதை ஃபுல்லாக நீங்கள் கேட்டுக்கோங்க. கேட்டுவிட்டு அதை ரிவர்ஸில் போய் அந்த எப்படி கொடுத்துருக்கு நீங்கள் பாருங்கள். சில நண்பர்கள் வந்து நான் வந்து வீடியோவில் சில கனெக்ஷன் கொடுக்கும்பொழுது அவங்க வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இடையில ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறது எல்லாமே அவங்களுக்கு விட்டு போயிடும். அதனால் அந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் சிரமப்படாமல் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வைண்டிங் வந்து தெரியாதால் கூட நம்ம வீடியோவில் வரக்கூடியதில் வந்து கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே ஒவ்வொரு காயில் லென்த்துலேருந்து எல்லாம் உங்களுக்கு நான் கொடுப்பேன். அதனால் ஈஸியாக நீங்களும் ஒரு வைண்டர் ஆகலாம், ஈஸியாக வைண்டிங் படிச்சுக்கலாம். அதோடய கனெக்ஷன் வந்து நான் கொடுத்துருக்க கனெக்ஷன் நீங்கள் என்ன செய்யணும்னா, நான் சொல்கிறத நீங்கள் வந்து முத அப்சர்வ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறவு நான் கொடுத்துருக்க அந்த லைனை நீங்கள் வந்து ஒரு நோட்டில் வரைஞ்சிக்கோங்க. நான் சொன்னதையும் பார்த்துக்கோங்க, அந்த ட்ராயிங்கும் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதுவுமே சில புதுசாக பழகிறவங்களுக்கு வந்து சொன்ன உடனே கண்டிப்பாக புரியாது. அவங்க ஒரு அந்த கனெக்ஷனை வந்து நோட்டில் எழுதிக்கணும், வரைஞ்சிக்கிட்டு மறுபடியும் ரிவர்ஸில் அந்த வீடியோவை நீங்கள் நான் சொல்கிறத கேளுங்க. சொல்லும்பொழுது உங்களுக்கு வந்து அது எப்படி கொடுத்துருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நான் வந்து சால்டரிங் பண்ணி முடிச்சிட்டேன். லீடு பார்த்துக்கோங்க, ரெட் கலர் வந்து நான் காமனுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ளூ கலர் வந்து ரன்னிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன், எல்லோ கலர் ஸ்டார்டிங். எப்போவுமே நான் வந்து எல்லோ கலர் வந்து ஸ்டார்டிங் தான் யூஸ் பண்ணுவேன். ரன்னிங் வந்து காமனுக்கு வந்து எப்போவும் சிவப்பு யூஸ் பண்ணுவேன். அப்போ காமன் எப்படி பிடிக்கிறதுங்கிறத நீங்கள் வந்து அதில் பார்த்துக்கோங்க. இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ரன்னிங் காயில் வந்து ரன்னிங்களுடைய ஒரு லீடை நேராக கொண்டு போய் கெப்பாசிட்டியில் கொடுத்துருங்க. அதே மாதிரி வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார்டிங் காயிலுடைய ஒரு லீடை நேராக கொண்டு கெப்பாசிட்டி கொடுத்துருங்க. இப்போ மீதி இருக்கிறது ரெண்டு லைன். ஒரு லைனு வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ரன்னிங் லைனில் ஒரு லைடும், இடது பக்கத்தில் ஸ்டார்டிங் காயிலுடைய ஒரு லீடும் தனியாக நிற்கும். அந்த ரெண்டையும் சேர்த்துருங்க காமன். ரொம்ப சிம்பிள். இப்போ நான் உங்களுக்கு சொன்னது மறுபடியும் சொல்கிறேன். மொத்தம் டாப் ரன்னிங்கில் ரெண்டு, ஸ்டார்டிங்கில் ரெண்டு. அதை வந்து நீங்கள் வந்து இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ரன்னிங் லைனை கொண்டு போய் கனெக்ஷனில் கொடுத்துருங்க. வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார்டிங் லைனை கொண்டு போய் கெப்பாசிட்டியில் கொடுத்துருங்க. மீதி இருக்கிற ரெண்டையும் சேர்த்துக்கோங்க, அது காமன். இப்போ சப்ளை நம்ம எப்படி கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, காமனில் பொதுவாக நம்ம நார்மலாக நியூட்ரல் கொடுத்துறோம். அந்த பேஸ் லைனை வந்து கெப்பாசிட்டரில் கொடுத்துறத ரன்னிங் லைனில் கொடுத்துருங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரன்னிங்கு ஸ்டார்டிங் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ரெண்டுமே ஒரே அளவு ட்ரான்ஸ் தான் போட்டிருக்கோம். அதனால் இதில் வந்து ரன்னிங் ஸ்டார்டிங் நம்ம பிரிச்சிக்க வேண்டாம். நீங்கள் இது வந்து நீங்கள் இன் அண்ட் அவுட்டு ஃபேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரைட்டு லெஃப்ட் ஓடும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக இருக்கக்கூடிய அவுட்டு மட்டுமே வரக்கூடிய ஃபேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்.
இன் அண்ட் அவுட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிளேடு மட்டும் கொஞ்சம் மாறுதல் வரும். இதே மோட்டரை வந்து நீங்கள் இன் அண்ட் அவுட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். இதே மோட்டர் கிடச்சிச்சின்னா இந்த ட்ரான்ஸு இந்த கோர் வந்து இருக்கையில் பெஸ்ட்டான கோர். இந்த கோர் வந்து கிட்டத்தட்ட கம்ப்ளைண்ட்டே வராது, வர்றதே ரொம்ப ரேரு. இப்போ கம்பெனியில் ஃபுல்லாக இந்த மாதிரி மெத்தடில் இருக்கக்கூடிய காயில் ஃபுல்லாக நிப்பாட்டிட்டாங்க. இப்போ நார்மலாக வரக்கூடிய 8 ஸ்லாட்டில் உள்ள அந்த கோர் தான் போடுறாங்க. 8 கிராம் தனித்தனியாக, அதாவது 1-2 போடும் பார்த்தீங்களா, பழைய கிராம்டனுக்கெலாம் வைண்டியம் பண்ணோம் இல்லையா, அதே மெத்தடில் தான் இப்போ ஒரு அல்முனார்டு ஃபேன்லாம் வருது. அதனால் நிறைய கோளர்கள் வருது. இந்த மாதிரி மோட்ரு கிடச்சிச்சின்னா நீங்கள் தாராளமாக அது இன்னொட்டாகவும் யூஸ் பண்ணலாம். இந்த மோட்ரு வந்து ஹீட்டே ஆகாது. இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக வைண்டிங் எல்லாம் முடிச்சிட்டோம், கனெக்ஷன்லாம் கொடுத்து முடிஞ்சது. இந்த பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங், எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே இதுவரை கெட்டி விட்டுருந்த அந்த நூலை கம்ப்ளீட்டாக வெட்டி ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒர்க்கு முடிஞ்சுது. இப்போ இந்த கெட்டு வந்து கெட்டினதுனால எவ்வளவு யூஸ் ஆயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் கம்ப்ளீட்டாக அவ்வளோ நூலை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்க வரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.